வணக்கம் மதுரை வெற்றி பார்த்திபன். இன்னைக்கு தாளிதம் தூள் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். மல்லி வெந்தயம் ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக இதை வடச்சட்டியில் போட்டு வறுத்து மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பாட்டிலையோ இதிலையோ எடுத்து வச்சுக்கோங்க. அது சாம்பார் தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு சாம்பாரில் ஊற்றிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இதை புளியோதரை பண்ணும்போதும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் சோத்துக்கும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த தாளிக்கும் போது கடைசியாக சேர்க்குற தூள் இது, அதனால தான் தாளிதம் தூள்னு சொல்கிறேன். மாதத்துக்கு வதில் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாம்பார் புளியோதரை லெமன் சாதம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.